இப்போ இருக்கிற அம்மா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து 4:30 எனக்கு ப்ரோக்ராம்னாங்க. 3:55 நான் புயல் போல் வந்துட்டுருக்கேன். அட்டி கான்வாயில் வண்டியை பிச்சு ஓரம் கட்டி லெஃப்டில் ஓடுறா அப்படின்னு சொல்லி சார், என்னம்மா 4:30 ப்ரோக்ராமுக்கு நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. சின்சியாரிட்டிக்கு ஒரு அளவே கிடையாதா அப்புறம் நிலையில் மேலே அம்மா ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். அப்போ நான் லேட்டாக போகிறேன்னு மலையில் பயந்து பெட்ரோல் போடாமல் டீசல் போடாமல் பறந்தடிச்சு வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே மோஸ்ட் வாண்டட் மினிஸ்டர் வந்து அம்மா தான். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து கேட்க வேண்டாம், நீ அதை கொடுத்தியா, நீ இதை கொடுத்தியா, நீ அதை கொடுத்தியா. தூத்துக்குடிக்கு மலைக்கு பார்க்க வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அம்மா வந்தாங்க மலையை பார்த்தாங்க, ஒவ்வொரு இடத்துல நின்று ரவுண்டு கட்டி அம்மா அடிச்சு அடி பார்த்தீங்கன்னா சரி பயங்கரமாக போட்டு வந்து ஒரு நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம நினைச்சு அம்மா இல்லை போல தெரியுது, வேற அம்மா போல தெரியுது அப்படின்னு. அவங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மாட்டுக்க கால்டியில் பிறந்திருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் எங்கள் ஆண்டாள் அம்மா போய் சேர்ந்த இடத்துல வந்து படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆந்திரா டெல்லி ஒரு உண்மையான நேஷனல் ஃபிகர் மேடம் தான். உண்மையான நான் ஆண்டாளம்மா தவிர வேறதும் பேச மாட்டேன். நான் சொன்னேன் ஆண்டாளம்மா எங்க போய் சேர்ந்தாங்களோ அந்த ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தாங்க அப்படிதான் நான் சொன்னேன். டாபிக்ல நான் சப்ஜெக்ட் விட்டு நான் மாத்தி போக மாட்டேன். அப்படி ஒரு பயங்கரமான மோஸ்ட் பவர்ஃபுல் அவங்க வந்து நினைக்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு துருவங்களை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு ஆண்டாளம்மா தான் சேர்க்கிறாங்க. வேற யாருக்காகவும் யாரா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எழுதுனவர் வந்து IFS ஆபீசர், அவர் பெலாரஸ்ல இருந்திருக்காரு. அப்ப நான் பெலாரஸ் போகும்போது பாத்துக்கிறேன், இப்ப என்ன செய்ய போறேன், நீ அங்க இருந்தா அங்க இருந்துக்கோ, எனக்கு என்ன செய்ய போறேன்? அப்ப ஆண்டாளம்மா தான் கனெக்ட் பண்றான். நீங்க எப்படி மாற்று வார்த்தை சொல்ல முடியும்? ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கு, நீ வர முடியுமா அப்படின்னா, நான் வேலையா இருக்கேன் பாரு, ஆண்டாளம்மா ப்ரோக்ராம், அப்படியா சரி வர்றேன். ராஜா சார்ட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? நடக்கே பொருள் ஆண்டாளம்மா வந்து. அப்ப கற்பனையே பண்ண முடியாத விஷயத்துக்கான கனெக்டிங் பாயிண்ட் தான் ஆண்டாளம்மா இருக்கா. இந்த மார்கழி மாசத்துல அவளை பேசுறத விட வேற என்ன இருக்கா? பேசிக்கிட்டே விடும். இந்த புத்தகம் என்ன செய்யுது? அடுத்த தலைமுறைக்கும் ஆண்டாளை கொண்டு போதும். யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. யார் யாரெல்லாம் ஆண்டாளை விமர்சித்தார்களோ அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆண்டாளை துதிவாடி கொண்டிருந்த வேலை மட்டுமே செய்தவர்கள் உயர்ந்து கொண்டே போகிறார்கள். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. உன் காலை பிடிச்சு கிடக்கந்தாயே, வேற ஒண்ணுமே இல்லை. மற்ற நம் காமங்கள் மாற்றையில் ஒரு பாவன் காலை பிடிச்சிட்டு நீ தான் எனக்கு கதி அப்படின்னா, அவன் தடா சந்தோஷமா நம்ம வேடா நல்லா நல்லா அப்படி ஏத்துக்கிட்டே இருக்கான். இவ்வளவுதான் பாயிண்ட். எங்க ஊர்ல மொத்தம் 13 பட்டர் வீடு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, 13 பட்டர்களும் ஃபாரின் ரிட்டர்ன். ஆண்டாளம்மா எனக்கு கைங்கரியம் ஒண்ணு, அங்க போய் சம்பாதிச்சுட்டு எல்லாம் ஃபாரின், லண்டன்ல, சிங்கப்பூர்ல, ஆஸ்திரேலியால அவ்வளவு பிரமாதமா இருக்கும். பக்தர்கள்லாம் வந்து பிரமாதமா இருக்காங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. அறநிலைத்துறையில இருந்து எவ்வளவு குடைச்சல் வந்தாலும் அதை தாண்டி சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு அவங்க பேர். ஆண்டாளம்மா வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப கைங்கரியம் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆண்டாள் தான் சாட்சி. அப்படிப்பட்ட ஆச்சரியமான கைங்கரியத்தை ஜெய்சுந்தர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு IFS ஆபீசர் உட்கார்ந்திருக்காரு. நாளைக்கு இன்னைக்கு ஒரு IFS ஆபீசர் எங்க உட்கார்ந்துருக்காருன்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல புரிஞ்சவங்க புரிஞ்சுக்க, புரியாத புரிஞ்சுங்க. அப்புறம் கேட்டா அம்மா வச்சு நீ பாலிடிக்ஸ் பேசிட்டாங்க, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். அடுத்த தலைமுறைக்கு என்ன, நிறைய திருப்பாவையில பாத்தீங்கன்னா திருப்பாவைக்கும் திருமொழிக்கும் பாஷ்யம் எழுதுறதுக்கு ஆச்சாரியர்களும் குருமார்களும் சுஜாதாவும் மாலனும் எல்லாரும் ஆசைப்பட்டிருக்காங்க. எப்படியாவது நம்ம ஒன்று எழுதிடுவோம், நம்ம ஒன்று எழுதிடுவோம், நம்ம ஒரு பாஸ். அவ அவ்வளவு சீண்டுவா, அவ்வளவு தூண்டுவா, அப்படி எழுது எழுது என்ன எழுதுறா உனக்கு என்னடா எழுதுறா எழுதுறா அப்படின்னு அப்படி தூண்டுவான். எல்லாரும் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட என்ன காரணம்? அந்த ஊர் சாதாரணப்பட்ட ஊரா? கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர். இவ பிறந்துட்டு போயிட்டா, தலைவன் அங்கே உட்கார்ந்துருக்கான். கோவிந்தன் வாழும் ஊர், அவளே சொல்றான் வில்லிபுத்தூர் உறைவான் தன் அப்படின்றான். வில்லிபுத்தூருக்கு வந்துட்டு போறவன் தன் கிடையாது, வில்லிபுத்தூர்ல இருக்க அங்கே உறைஞ்சு கிடக்கிறான். அப்படிப்பட்டவர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர், சாதாரண ஊரா? வேதங்களுக்கு தலைமை ஏற்ற ஊர், அவ்வளவு பெரிய ஊர். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அது நின்றுட்டே இருக்கும். ஆண்டாள் வந்து அவ்வளவு சாஸ்வதமா நிற்கிறான். இந்த திருப்பாவைய 30 பாட்டு
தெரியும் தெரியல. இப்ப என்ன சார் செய்யறது? தெரியலன்னா ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்புன்ட்டான். 30 பாட்டு தெரியலன்னா பூமிக்கு பாரம்ட்டான். என்ன இன்சல்ட் பாருங்க, அவமானத்தில் இப்படி அவமானப்படுத்துறது. அப்ப என்ன கணக்கு? 30 தெரியலன்னா பூமிக்கு பாரம்னா 30 தெரிஞ்சிருந்தா பூமிக்கு வைரம், பூமிக்குள்ள உள்ள வைரம், இவ்வளவுதான் பாயிண்ட். ஒண்ணுமே இல்லைங்க. என்னுடைய நண்பன் அங்க ஸ்ரீவிழுத்தூர்ல வந்து 30 தப்பாமேன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தும். 5வது வருஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு வந்து சீர் செய்யறது, வேற ஒண்ணுமே இல்லை. முதல் வருஷம் 1000 பேர். சார் உங்களுக்கு தெரியுமா 1000 பேரை கூட்டுறது எவ்வளவு செலவழிக்கணும் தெரியுமா? எவ்வளவு குவாலி, எவ்வளவு பிரியாணி, எவ்வளவு குவாட்ரு, எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 1000 பேரை கூட்டுறது. அடுத்த வருஷம் 2000, அடுத்து இந்த வருஷம் 6000 பேர். ஆண்டாள் பின்னாடி 6000 லேடிஸ் கோயிலுக்குள்ள கூட்டம். 6000 பேர் ஒரு கோயிலுக்குள்ள போனா என்ன அட் அ டைம், அவ்வளவு கூட்டம் ஒரே மாட்டு. ஆண்டாள் சொன்னா 3 ஜீர் வந்து நிக்கிறாங்க. நேஷனல் கமிஷன் துப்புரவு மாவங்கிட்ட சந்தி அப்படி ஆண்டாள்னு பேரை சொன்னா அப்படி கூட்டம் நிக்குது. கையில காசு செலவழிச்சு, சூர்யாக்கு தெரியும் எவ்வளவு செலவழிக்கணும்னு, கையில காசு செலவழிச்சு வந்திருந்தாங்க அவ்வளவு கூட்டம். அப்ப ஆண்டாளுங்கிற அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய கனெக்டிவிட்டி, எவ்வளவு பெரிய மந்திரமா நிக்கணும்னு யோசிக்கும். அது வந்து திரு ஜெய்சுந்தர் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இது போகணும். மணிப்பிரவாளத்திலேயே எழுதிட்டு இருப்பாங்க, எலிச்சு மொழியில் எழுதிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு அவர் சிம்பிளிஃபைடு லாங்குவேஜில் இங்கிலீஷில் எல்லா பக்கம் கொண்டு வரணும். பத்ரி அழகா சொன்னது போல தமிழுக்கும் தெலுங்குக்கும் மட்டுமே சொந்தமாக கருதப்படக்கூடிய ஆண்டாளை ஒட்டுமொத்த உலகத்துக்குமானவள், வையம் சுமப்பதும் வம்பும் தான் சொன்னார். ஸ்ரீவிழுத்து சுமப்பதும் வம்புன்னு சொல்ல, வையம் சும உலகத்திலேயே வேஸ்டா போயிரும். அப்ப உலகம் பூரா அந்த 30 பாட்டும் தெரிஞ்சிருக்கணுங்கிறக்கான ஒரு ஆச்சரியமான ஏற்பாடு. திரு கேசவ் அவர்களுடைய ஓவியம், இந்த முன்னாடி ஒரு கிளி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆண்டாள் உட்கார்ந்துருக்கா பாருங்க. ஆண்டாள்கிட்ட ஒரு ரெக்கர் இருக்கு பாருங்க, ஆண்டாள்கிட்ட ரெக்கர் இருக்கு பாருங்க. அதுதான் பாயிண்ட். நான் நினைச்சேன் இந்த படத்தை இப்பதான் கவனிக்கிறேன், இங்க வந்த அப்புறம் தான் கவனிச்சேன். அது எப்படி அந்த படம் வருதுன்னு யோசிச்சேன். ராஜா சாருக்கு எப்படி அந்த உட்கார்ந்த ஹார்மோனியத்தில் அப்படி வருதோ, அது வந்து நான் அது கதை கதையாக கேட்டிருக்கேன். அதுக்காக சொல்கிறேன், அவங்க டியூன் சொல்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இதான் நான் இரு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தா அவன் ஆடி ஆகான்னு கும்பிட்டு வாங்கிடுவான். அதை மாதிரி கேசவ சாருடைய ஓவியங்கள்னு ஆண்டாள் இறங்கி உட்கார்ந்துருக்கிறா, உட்கார்ந்துருக்குறா அப்படியே, கண்ணன் ஆடுறான் அப்படியே. இது இது தூரிகையால் சாத்தியம் இல்லை. நான் நினைச்சேன், எனக்கு தோணுச்சு, ஆண்டாளுடைய கிளி தன்னுடைய இறகை கொடுத்து இந்த படத்தை வரைந்திருக்கிறது. இல்லைன்னா சாத்தியம் இல்லை, இல்லைன்னா சாத்தியம் இல்லை. ஏன் ஆண்டாள் வந்து காரியத்தை அப்படி சாதிச்சுப்பா? காரியம் சாதிக்கிறதுக்கு ஆண்டாளுக்கு இணையே கிடையாது. கோயிலத்திட்ட குயில்கிட்ட உலகளந்தான் வர கூவாய் அப்படின்ற என் ராஜா அங்கே நிற்கிறான், அவனை வர சொல்லு. எதுக்கு நான் வர சொல்லணும்? இப்போ வழியில் என்ற பேட்டி கேட்டாங்க, நீங்க ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னா எதுக்குங்க பேட்டி கொடுங்க? நான் எக்ஸ்க்ளூசிவா போட்டு, நீ எக்ஸ்க்ளூசிவா போட்டு, நான் என்ன செய்ய போறேன்? அப்ப கேள்வி வரும்ல, அப்ப குயில்கிட்ட வந்து உலகளம் தான் வர கூவா? அப்ப குயில் கேட்கல, எதுக்கு நான் எதுக்கு ஊனும்? உனக்கு என்ன, நீ கூவு சொல்லுவோம், நான் எதுக்கு ஊனும்? அப்ப சொல்ற, இன் அடிசிலோடு பால் அமுது ஊட்டி எடுத்த என் கோள கிளியை, கிளி எப்படி பாருங்க, சாதாரண கிளியில கொழு கொழுன் இருக்கு, கொளுத்து போயிருக்கு. இன் அடிசிலோடு அக்கார் அடிசல் போட்டு பால் அமுது ஊட்டி எடுத்து, அதுல அக்கார் அடிசலே பால் வந்து வத வதம் இருக்கும், 100 லிட்டர் பால், 1 கிலோ அரிசின்றான். அதுல பால் அமுது ஊட்டி எடுத்து வளர்த்த என் கோள கிளியை உன்னோட தோழமை கொள்ளுவன் குயிலே. அவளை ஃப்ரெண்ட் ஆகிறேன், நம்ம கிளி, நம்ம கிளி மாதிரி பொண்ணு இருக்கும் சொல்லும் பாருங்க, கிளியே இருக்குன்ற ஆண்டாள். என் கிளி இருக்குது, குயில் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிற, உன்னோட தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். அப்ப நான் நினைச்சேன் ஆண்டாள் வந்து அந்த கிளியத்தான் கேசவட்டு அனுப்பிட்டா, அந்த கிளியத்தை அனுப்பிட்டு போய் படம் வரைஞ்சிட்டு. எவ்வளவு ஆச்சரியமான படங்கள், அவர் சொன்னது போல போட்டி போடுது. இந்த பக்கம் நம்ம எழுத்த படிப்போமா, இந்த பக்கம் படத்தை பார்ப்போமா அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியமான சொல். இந்த ரெண்டு காம்போ வந்து இது ஒரு காஃபி டேபிள் புக், டீ டேபிள் புக் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அதை தாண்டி ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகமா நினைக்கிறேன். பொது இடங்கள்ல மட்டுமே இருக்கக்கூடிய புத்தகங்களா இல்லாம, அது இந்த புத்தகத்துக்காகவோ, இந்த ஆத்தருக்காகவோ, இந்த வரைந்தவருக்காகவோ நான் சொல்லல, ஆண்டாளுக்காக சொல்றேன். உங்க வீட்டில் ஆண்டாள் படமாவோ பாடமாவோ புத்தகமாகவோ இருந்தா ஓஹோன்னு இருப்பீங்க. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயலையார் சென்றிரஞ்சி, அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை, புதுவை என்ன சிறுவிழுத்தூர், அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்புரான் கோதை சொன்ன. சில பேர் கேட்கிறாங்க அவர் என்ன கோதை அப்படின்னு, பட்டர்புரான் கோதை, அவனுக்கு பிறந்தவன் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை.
பற்றுபரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 சங்க தமிழ். இப்ப வந்துட்டு இருக்க சாதா தமிழ் கிடையாது, தமிழ் வளர்க்கிறேங்க காமெடி பிசினஸ் கிடையாது, சீரியஸா வளர்த்த சங்கத்து. சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறு விரும்பாவை. எங்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். உன் வீட்டுல நல்லா இருப்ப, பக்கத்து வீட்டுல நல்லா இருப்பல, எல்லா இடத்துலயும் நல்லா இருப்ப. அதற்காக இந்த புத்தகத்தை வடிவமைத்த பங்களித்த பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.